வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் சேனலோட கள ஆய்வு அப்படின்றது கள்ளக்குறிச்சியில் பெருசாக நடந்துச்சுங்க. அந்த நேரத்தில் இறந்து போன மாணவியோட அம்மா செல்வி இருக்காங்களே, அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவங்க சொன்ன பதில்கள் எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்க விரும்பணும். நிகழ்ச்சிகளை போகலாம். கனியாமூர் பள்ளி மாணவியோட மரணத்தில் இருக்கிற மர்மம் என்ன? எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது, அதுக்குன்னு பதிலே கிடைக்கலையே அப்படின்ற ஆதங்கம் ஒரு பக்கம் நமக்கு இருக்குது, இன்னொரு பக்கம் சந்தேகம் அதை விட அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. நமக்கு எப்படி இருக்குன்னா, அந்த பொண்ணை பெற்றிருக்காங்களே செல்வி அவர்கள், இவங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அந்த விஷயத்தில்? அந்த அம்மா சும்மா சொல்லக்கூடாதுங்க, இப்போ வரைக்கும் என் மகளோட மரணத்துக்கு நீதி வேணும் நீதி வேணும் தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது கொலை தான் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் அவங்களுக்குள்ளே இருந்தாலும், இதை நீதிமன்றம் உறுதிப்படுத்திட்டா கிட்டத்தட்ட நீதி கிடைச்சதுக்கு சமங்க. இதுதான் இவங்களோட தாட் ப்ராசஸாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்பேற்பட்ட நேரத்தில் ஏன்னா வழக்கு கிட்டத்தட்ட முடிகிற தருவாய்க்கு வந்திருக்கு, இந்த நேரத்தில் இவங்களை நம்ம கைவிட்டுட்டோம் அப்படின்னா அது குரலற்றவனோட குரலை இன்னும் நாமளே டம்ப் பண்ணுறதுக்கு சமமாக அமைஞ்சிடும். அதனால தான் இப்போ வரைக்கும் இவங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா யாருக்குமே தெரியாது இது கொலையா தற்கொலையான்னு, 100% வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனால் சந்தேகங்கள் மட்டும் நிறைய இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மனசில் நாங்கள் ஏந்தினபடியே கள்ளக்குறிச்சியில் கள ஆய்வில் ஈடுபட்டோம். புலனாய்வு கிடையாதுங்க, ஏன்னா சிபிசிஐடி அஃபிஷியல்ஸ் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க யாரும் புலனாய்வு பண்ணல, கள ஆய்வு பண்ணோம். அந்த நேரத்தில் இவங்களை மீட் பண்ணி பல கேள்விகளை முன் வச்சுருந்தோம். அதோட முதல் தொகுப்பை நீங்கள் முந்தைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதோடய ரெண்டாம் தொகுப்பு வீடியோவை தான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். இதில் ஒரு சில கேள்விகள் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தோம், அதுக்கு அவங்க நிறைய பதில்களை அளிச்சிருந்தாங்க. ஒன்றன் பண்ண ஒன்றா பார்க்கலாமா? ஓகே, முதல் கேள்வி, பிரேத பரிசோதனை முடிவுகள் உங்கள் கையில் கிடைச்சிதா இல்லையாமா அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா அதிருப்தி கலந்த ஒரு பதில் தான். எங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு தான் வந்துச்சு. அதில் வந்து தான் எங்களுக்கு வந்து சரியான தகவல்கள் உண்மையான தகவல் இல்லாதனால நாங்கள் ரெண்டாவது மறு ஆய்வு கேட்டோம். அந்த மறு ஆய்வு போஸ்ட்மார்ட்டமும் இன்னும் ஜிப்மர் போஸ்ட்மார்ட்டம் தகவலும் 29ஆம் தேதி தான் இந்த நீதிமன்றத்தில் ஒப்படைப்போம், நீதிமன்றத்தில் தான் ஒப்படைப்போம்னா சிபிசிஐடி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கேள்வி, ஏமா இது போல் உங்களுக்கு இந்த ஊடகங்களில் பேசக்கூடாது அப்படின்னு தடை போடப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிருந்தோம். இந்த ஒரு விஷயத்தை மறுத்து சொல்லியிருந்தாங்க, அது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இல்லை, எங்களுக்கு வந்து தடை போட்டது வந்து இந்த பாப்பாவோடைய பர்த்டேவுக்கு நாங்கள் பூங்கொன்று கொடுக்கக்குள்ள தான் பேப்பர் போலீஸ் வந்து பூங்கொன்று தரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி தடை போட்டாங்க. ஊடகங்களுக்கு வந்து எதுவும் கொடுக்கக்கூடாது போக, உங்களை தடை போட்டுட்டாலே நாங்கள் பேச முடியாது இல்லைங்களா? அதனால் ரெண்டு பேர்த்திட்டையும் எப்படி தடை போடுவாங்க? அங்கே கட் பண்ணால் அங்கே வேலை முடிஞ்சதுன்னு சொல்லி உங்களுக்கு தான் தடை போட்டாங்களே தவிர எங்ககிட்ட இது வரைக்கும் நேரடியாக அவங்க எதுவும் சொல்ல கிடையாது. மூணாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ கூட அந்த ரெண்டு மாணவிகள் வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிருக்காங்களா, ரகசிய வாக்குமூலம். இந்த வழக்கில் ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும் நம்மளாம் கணிச்சிக்கிட்டு இருக்கோமே. அப்பேற்பட்ட ரகசிய வாக்குமூலம் சார்ந்த ஒரு கேள்வி தான், ஆனால் அந்த மாணவிகள் சம்மந்தமான கேள்வி கிடையாது. என்னன்னா, இந்த இறந்து போன உங்கள் பொண்ணோட தோழிகள் இருப்பாங்களாமா, அவங்ககிட்ட நீங்கள் பேச முயற்சி பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். அதாவது நாங்கள் நேரில் போய் சந்திக்கல, அவங்களுடைய டே ஸ்காலர் ஃப்ரெண்டுக்கிட்டையும் சரி ஹாஸ்டல் ஃப்ரெண்டுக்கிட்டையும் சரி நாங்கள் வந்து மறுநாள் தான் பாப்பா டெத்தான மறுநாள் 14ஆம் தேதி தான் பேசணும். அவங்கக்கிட்ட இருந்து எங்களுக்கு வந்து சரியான பதில் கிடைக்கல. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸு தான் ஒரு சில பேரண்ட்ஸ் பேசுகிறாங்க, பிள்ளைய வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்ன நினச்சிட்டேன், சரி நம்ம கேட்கலனாலும் உண்மை தெரிஞ்சவங்க அவங்களே வெளியே வந்து சொல்லுவாங்க, அதுதான் உண்மையான நண்பனுக்கு அடையாளம். இந்த ஸ்ரீமதிக்கு நேர்ந்ததை வந்து அவங்க மனசுக்குள்ளே வந்து போட்டு வச்சிக்க முடியாது, கண்டிப்பாக குமுறி வந்து வெளியே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதுவும் கேட்கக்கூடாது, பிள்ளைங்களாம் மனசாட்சி இப்படி வெளியே வரும்னு நினச்சேன். ஆனால் அவங்களாம் வந்து சரியான இரும்பு பூட்டு பூட்டு வச்சுருக்கிற மாதிரி எதையுமே வெளியே சொல்லாமல் அந்த பள்ளிக்கூடத்து நிர்வாகத்தோட கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்களே தவிர உண்மையான ஒரு தோழியை அவங்க 1% கூட நடந்துக்கவே கிடையாது. இது போல் தோழி இருக்கிறது ஒன்று இல்லாமல் இருக்கிறது ஒன்று. உண்மையிலே இப்போ எங்கள் ஸ்ரீமதி உயிரோடு இருந்து அவங்களுடைய சுயரோபெல்லாம் தெரிஞ்சிருந்தா அவங்ககிட்டலாம் சுத்தமாக பேசவே மாட்டா, இப்படி ஒரு தோழியை நமக்கு வேணான்னு வெறுத்துருவா. நாலாவது கேள்வி, ஆக்சுவலாக இதை நாங்களாம் வாலண்டியராக கேட்ட கேள்வி கிடையாதுங்க, நிறைய பேரும் அதுவும் மக்களில் பல பேருமே சந்தேகமாக தெரிவிச்சிருந்த ஒரு கேள்வி என்னென்னா, கனியாமூர் பள்ளிக்கூடத்தில் இப்போ வரைக்கும் 7 பேர் மர்ம மரணம் அப்படின்னு உங்களுக்கு செய்தி வந்ததா நீங்களே சொல்கிறீங்கம்மா செல்வியம்மா, அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எதுக்காங்கம்மா உங்களோட மகளை கொண்டு போய் அந்த ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்ற கேள்வியை பல பேர் முன் வச்சாங்க. இதே கேள்வியை தான் மக்கள் குரலாக அவங்கக்கிட்ட நாங்களும் முன் வச்சுருந்தோம். அதுக்கு அவங்க ஒரு சில பதிலை சொல்லியிருக்காங்க, நீங்களே பாருங்கள். ஒரு பாம்பு இருக்குது, அதை போய் மெதிரிச்சா கடிக்கும் அப்படின்னா யாராவது வைப்பாங்களா, இல்லை தேலோ இதோ அந்த மாதிரி அங்கே போனால் கொலை தான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு யாராவது போய் சேர்ப்பாங்களா? இந்த கேள்வி வந்து முட்டாள்தனமான கேள்வியாக இருக்குது. அதாவது சம்பவங்கள் நடந்திருக்கு, எப்போ நடந்திருக்கு அப்படின்னா
அது கூட எங்களுக்கு எப்போ தெரியும்னா பாப்பா இறந்த வாட்டி தான் வந்து ஐயோ அந்த ஸ்கூலில் இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா 2003 ஒரு ராஜா, 2004 ஒரு ராஜா, 2005 ஒரு பொண்ணு பிரதீக்ஷான்னு சொல்லிட்டு, 2007 பிரகாஷ், அப்புறம் ஒரு பொண்ணு வருஷமே குறிப்பிடாத மேலே இருந்து குதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போல்லாம் வந்து எனக்கு 2005 தான் கல்யாணமே ஆயிருக்கு, என் பொண்ணே 2006 தான் பிறக்கிறா. அப்போ 18 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது, அதை வந்து யாருமே எங்கள்கிட்ட சொல்ல கிடையாது. இது வரைக்குமே இந்த பாருங்கள், இப்போ கூட அந்த ரவி செட்டியார் தான் பையனுக்கு நேர்ந்ததை வெளியே சொல்ல வராமல் மூடி மறைக்கிறாரு. அப்போது நாங்கள் போய் சேர்த்தது 2016 தான் பாப்பாவை 6வது சேர்த்தோம். அப்போ எங்களுக்கு இந்த நியூஸ் வெளியவே தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நாங்கள் எதுக்காக போய் எங்கள் பாப்பாவை அங்கே சேர்க்க போகிறோம்? ஆனால் நாங்களே இதை தெரியாமல் சேர்த்துட்டு எங்கள் பாப்பாவை பலிகடாவை ஆக்கிட்டு இப்போ அழுதுட்டு உக்காந்துருக்கோம். ஆனால் இத்தனை கொலைகள் நடந்தும் ஸ்ரீமதிக்கு இவ்வளோ நடந்து இவ்வளோ ஊடகங்கள்லாம் பேசி அவனை வந்து கைது பண்ண முடியாத ஒரு தனிக்காட்டு ராஜாவாக இருக்கிற மாதிரி ஆண்டுகிட்டு இருக்கக்குள்ளேயும் இப்போ போய் பேரண்ட்ஸ் சேர்க்குறாங்க பாருங்கள். இவங்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அந்த பள்ளியை விட்டால் வேறு பள்ளியே இல்லையா? அரசாங்கம் என்ன சொல்லுது? வா விருப்பம், நீ எங்கே வேணாலும் போய் படி அப்படின்னு சொல்லுது. அப்படி இருந்தும் அந்த ஸ்கூலில் போய் படிக்கிறாங்களே, அவங்களெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறதுனே தெரியலங்க. 5வது கேள்வி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் உங்களை வந்து சந்திச்சிருந்தாரலாமா? என்னென்னலாம் சொன்னாப்புல, நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். இல்லை, இப்போ வந்து திருமாவளவன் சார் வந்து பேசினாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து சம்பவம் நடந்ததை ஆறுதல் கூற வந்தார். திரும வந்து அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசினார். 14ஆம் தேதி சாயந்தரம் ஃபோனில் பேசினார், விசாரித்தார். நானுமே வந்து உங்களுடைய தங்கச்சியாக நினச்சி உங்கள் தங்கச்சி பொண்ணுக்கு நீதி கேட்டு கொண்டுட்டு வரணும்னு சொல்லி சொன்னேன். திரும்ப 15ஆம் தேதி எங்களை வந்து பார்க்க வந்தார். திரும்ப வந்து கண்டன ஆர்ப்பாட்டமும் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்ரீமதிக்கு ஐயா மட்டும் இல்லை, இந்த நியூஸை கேள்விப்படுற எல்லாருமே ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. அதே போல் இந்த நேரத்தில் இப்போ ஐயா அவர்களுக்கும் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணி பாப்பாவுக்கும் நீதி கேட்டு போராடினவருக்கும் இன்னும் நிறைய ஊடகங்களுக்கும் சரி, இன்னும் எங்களை வந்து விசாரித்த அனைத்து பேருக்குமே, எங்களை நிறைய டாக்டருங்க, வக்கீலுங்க, அரசியல்வாதிகள், நிறைய பேர் என்னை ஃபோனில் தொடர்பு கொண்ட மக்கள் எல்லாருக்கும் இந்த சமயத்தில் நான் ஒரு சொல்கிறது என்னென்னா, என் பொண்ணுக்கு ஆதரவு தெரிவித்து, எனக்கு வந்து இரங்கலை தெரிவித்து, என் பொண்ணுக்கு ஆதரவு தெரிவித்து நீதி வேணும்னு சொன்ன அனைத்து உள்ளங்களுக்கும் வந்து நான் ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிக்கணும். இதை வந்து அப்படியே நம்ம விடாமல் இப்போ அந்த நிர்வாகமோ இந்த அரசு தரப்போ என்ன நினைக்குதுன்னா, இந்த ஜிப்மர் ரிப்போர்ட்லாம் வந்து ஒரு 10 நாள் 20 நாள் 10 நாள்லேயே சொல்லலாம் ரிசல்ட்டை, ஆனால் 30 நாள் வந்து லேட் பண்ணி நம்மலாம் மறந்துடுவோம், இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு நினச்சி ஸ்ரீமதி விஷயத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் லேட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இப்போ நம்ம எல்லோரும் வந்து எப்பயுமே மறக்காமல் ஸ்ரீமதிக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல இன்னமும் என்னை வந்து ஒரு சில கட்சிக்காரங்கள்லாம் வந்து ஆறுதல் சொல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுமே 1-2 எல்லோரும் ஒன்று கூடினால் ஒரு கை தட்டினா யோசம் இல்லை, பல கை தட்டினா தான் யோசம்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லோரும் சேர்ந்து ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்க வழி பிறக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். 6வது கேள்வி. ஆக்சுவலாக இந்த நேரத்தில் அவங்க கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்க கூடாது தான், ஆனால் பல பேரும் பல கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்களே, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இந்த தாயோட பதில் எங்களுக்கு தேவைப்படுச்சு, அதனால தான் கேட்டிருந்தோம். இது போல் உங்கள் மகளுக்கு காதல் இருந்ததா? ஒரு சில கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுறாங்களேமா, இதில் எந்த அளவுமா உண்மை இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவள் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, அவளுக்கு வந்து உண்மையை சொல்லணும்னா அவளுடைய உடல் உறுப்புகளுக்கே ஒரு அசிங்கமான வார்த்தையே தெரியாது. அவள் வந்து விவரம் தெரியாத வெகுளியாக தான் இருக்கிறா. அடுத்த விஷயம், இது நல்லா இந்த விஷயம் இந்த இடத்துக்கிட்ட நோட் பண்ணுங்கள், மக்களே நல்லா நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து அவங்க தற்கொலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம எதையுமே எக்ஸ்ட்ரா சொல்ல வேணாம், தற்கொலைன்னு மட்டும் சொன்னால் நம்ம ஏற்கனவே 7 கொலை 6 கொலை பண்ணியிருக்கோம், எல்லோரும் வந்து 4 நாள் கற்றுனாங்க, வாங்கிட்டு போயிடுவாங்க, அதே போல் இவங்க அம்மாவும் வந்து ஜிஹெச்சில் கொண்டு போட்டுருவோம், அழுதுட்டு வாங்கிட்டு போயிடும், பிரச்சனை முடிஞ்சிரும்னு நினச்சாங்க. தற்கொலைன்னு சொல்லி அவங்க நாடகம் ஆடி பார்த்தாங்க, கொலையை தற்கொலையாக மாற்றலான்னு நாடகம் ஆடினாங்க. அங்கே அவங்களால ஜெயிச்சு முன் வர முடியல. அடுத்தது நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகக்குள்ளேயே இவங்க நிறைய அடிதடி ஆளையும் போலீஸையும் கொண்டுட்டு வந்துட்டாங்க. பாப்பா விழுந்த இடத்த ரத்தக்கரையில் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவங்களால பதில் சொல்லவே முடியல. அங்கேயும் திரும்ப எங்களை எப்படியாவது எங்களுடைய திசையை மாற்றி கொலையை வந்து தற்கொலையாக மாற்றுறதுக்கு ஒரு எம்மா நேரம் கழித்து ஒரு சூசைடு லெட்ரு
கொண்டுகிட்டு வராங்க. அங்கேயும் அந்த பள்ளி நிர்வாகத்தால் ஜெயிக்க முடியல. அதுக்கு அடுத்த விஷயம், நாங்கள் நாலு நாள் அமைதியாக போராடுறோம், எப்படியாவது இவங்க யாரையாவது வச்சு நம்ம இவங்க ஸ்டாப் பண்ண முடியுமா, இல்லை லேட்டு ஆக ஆக இவங்க பிரேயத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அங்கேயுமே முயற்சி பண்ணுறாங்க நிர்வாகம். அங்கேயும் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அதுக்கு அடுத்தது, சரி இந்த கொலையை எப்படி தற்கொலையாக மாற்றலாம், எல்லா எவிடன்ஸும் ஃபஸ்ட்டு நம்ம பள்ளி நிர்வாகத்திலருந்து அழைச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்களாவே வந்து ஒரு வன்முறையை தூண்டி பார்த்தாங்க. அப்போ வன்முறையை தூண்டி அந்த அம்மா பேட்டி கொடுக்கக்குள்ள என்ன சொல்லுது, எல்லாருமே நம்ம தான் வந்து எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வேர்டு பண்ணுங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த அம்மா அப்படியே அழுகவே வராமல், எப்படி நான் வந்து சத்தீஸ் இத்தனை அப்படியே மாணவர்கள்கிட்ட சீனை கிரேட் பண்ணுறாங்க, மாணவர்கள்லாம் வந்து இத்தனை இது அழைஞ்சிருச்சு போச்சு வந்துருச்சு இது பண்ணுங்க அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த இடத்த அவங்க எப்படியாவது இந்த கொலையை தற்கொலையை மாற்றுறதுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லி பார்க்குறாங்க. அப்பயுமே மக்கள் வந்து நல்லா உஷாராக இருக்கிறாங்க. எப்படின்னா, இது வந்து திட்டமிட்ட கொலை தான், அதனால தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த வன்முறையை தூண்டிக்கிட்டாங்க. ரெண்டாவது வந்து, நாலு நாள் ஆகியும் எந்த பதிலுமே சொல்லலை. இவங்க வந்து வேணுனே சீன் போடுறாங்க. உண்மையிலே வந்து அந்த பொண்ணு தற்கொலை பண்ணியிருந்தா ஃபஸ்ட் அன்னைக்கே இவங்க ஆறுதல் சொல்லியிருக்கணும், ஆரம்பத்திலேருந்து இறுதி சடங்கு வரைக்கும் இருந்திருக்கணும். இந்த அம்மா இப்போ வந்து சீன் கிரியேட் பண்ணுது, உன்னுடைய பஸ் எரிஞ்சிருந்தா கூட இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம், இந்த பொண்ணுக்கு வந்து உயிர் கிடைக்குமா அந்த அம்மாவுக்குன்னு மக்கள் கேள்வி கேட்கவும், இவங்களுக்கு அப்போவுமே இது என்னடா இந்த கொலையை வந்து நம்மளால் மறைக்கவே முடியலையே, இது என்ன செஞ்சால் மறைக்கலாம் அப்படின்னு அடுத்த நாடகம் ஆடுறாங்க. அடுத்த நாடகம் ஒரு பொண்ணு மேலே என்ன சொல்ல முடியுமோ அதை தேவையில்லாத அள்ளி போடுறாங்க. அந்த அள்ளி போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆளுங்க தான். வெளிய ஆளுங்க நான் பார்த்தேன் இப்படி வந்து யாரும் கிடையாது. அவங்க ஆளை வச்சு அடுத்தது ஒரு பொண்ணு மேலே என்ன பழி போட முடியுமோ அந்த மாதிரி பழி போட்டு கேஸை வந்து திசை திருப்புறதுக்காக அவங்க ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்று தான் அந்த கதை. ஏழாவது கேள்வி, சிசிடிவி ஃபுட்டேஜில் ஒன்று ஒன்றா வெளியாச்சிலமா, அந்த காட்சி பதிவுகள் சார்ந்து உங்களுக்கு எழுந்திருக்க சந்தேகங்கள் என்னென்ன, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜே வந்து ரெண்டு மூணு டைப்பாக அனுப்புனாங்க. ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ் வந்து பாப்பா வந்து இப்படியே சோகமாக வந்து படுக்கிற மாதிரி காமிச்சாங்க. உண்மையிலே ஒரு நல்ல நிர்வாகம் என்ன பண்ணணும்னா, ஒரு பொண்ணு வந்து மயங்கி படுக்குதுன்னா ஒரு டீச்சர் ஓடணும், ஓடி போய் என்னமாச்சு தலை வலிக்குதா இந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா, இல்லைன்னா பேரண்ட்ஸுக்கு தெரிவிக்கணும். அங்கேயே தெரியுது அந்த நிர்வாகம் வந்து சரியில்லை, ஒரு பொண்ணு மயங்கி வீது திரும்ப ஏந்திரிச்சு போகிற வீடியோவை காமிக்கிறியா, அந்த இடத்துலையுமே அவங்க போய் சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு பொண்ணு மெத்தைக்கு போகிறான்னா முழுசாக காமிக்கணும், இப்படி 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 காமிக்கிறாங்க. அங்கேயுமே வந்து நிர்வாகம் தப்பு பண்ணுது. மூணாவதாக ஒரு வீடியோ விடுறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே அவங்க நேரில் இருந்து அவங்க நாலு பேத்தி மக்கள் எல்லாம் கல்லை தூக்கி போட்டு அடிக்கும், எங்ககிட்ட சொன்ன இடம் வேறு, திரும்ப வேறு இடத்துட்டு இருந்து காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பொண்ணு விழுந்து கிடக்கிற ஒரு பொண்ணை நமக்கு வந்து யாருன்னு ஒரு அறிமுகம் இல்லாதவங்களே நம்ம எப்படி தூக்கிட்டு விடுவோம், அப்படியே ஒரு 60 வயசு கிழவனே ஒரு வீழ்ந்துட்டா கூட நம்ம அப்படியே அரவணைச்சு தூக்கிட்டு போவோம். ஆனால் ஒரு வயசு பொண்ணு இது ஆயிருக்கு, எப்படி ஆடு மாடை தூக்கிட்டு போகிற மாதிரி புள்ளத்தால தொங்குது தூக்கிட்டு போகிறாங்க. அப்போவே கோட்டு பட்டன் கீட்டு பட்டன் எல்லாமே ரிமூவ் ஆகி போய் இருக்குது. இது எல்லாமே அவங்க வந்து நாடகம் ஆடுறாங்க. இல்லை, அல்டிமேட்டாக நாங்கள் கேட்ட ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னதாம்மா எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன வேணும், உங்களோட கோரிக்கை பட்டியல் என்ன அப்படின்ற கேள்வி தான். அதாவது என்னுடைய முதல் கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்கு நீதி வேண்டும். என்னுடைய ரெண்டாவது கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குற்றவாளிக்கு கொலை செய்யப்பட்டவனுக்கு தூக்கில் இடணும். மூணாவது கோரிக்கைனா, இந்த கொலை செய்யப்பட்டவனுக்கு துணை போனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஆயுள் தண்டனை வழங்கணும். நாலாவது கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளியை இழுத்து சீல் வைக்கணும், அந்த தாளாளர் கையில் கொடுக்கக்கூடாது, அரசாங்கமே எடுத்து நடத்தணும், அப்படி இல்லைன்னா நிரந்தரமாக அந்த பள்ளிக்கு சீல் வைக்கணும். எங்களுடைய அஞ்சாவது கோரிக்கைனா, ஸ்ரீமதி வழக்கு குறுகிய காலமாகவே, ஏன்னா நிறைய எல்லா விஷயங்களும் வெளியே வந்துருச்சு, இனிமேல் இதில் தேடு கண்டுபிடிக்க எதுவுமே இல்லை, அதனால இழுத்துக்கிட்டு போகாமல் இந்த கேஸை வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளார இப்படி தான் அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லி இந்த கேஸை முடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதாவது இது வந்து யார் நினச்சா முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிசிஐடியும் இந்த அரசாங்கமும் நினச்சா இந்த 5 கோரிக்கையும் நிறைவேற்றி இந்த ஸ்ரீமதிக்கு தக்க நீதியை கொடுக்க இந்த அரசாலும் இந்த சிபிசிஐடியால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். என் நம்பிக்கை வீண் போகாது. இந்த அரசாங்கமும் சரி சிபிசிஐடியும் சரி பண்ணுவாங்கன்னு 100% நம்புகிறேன். யோசிச்சு பாருங்கள், ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள்.
இவ்வளோ உண்மைகள் தெரிஞ்ச ரவிக்குமாரை ஏன் மறைக்கிறோம், ஏன் உண்மைகள் சொல்லாமல் அவரை வந்து காப்பாற்றுறோம், இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ரவிக்குமார் தாளாளருக்கு வந்து செல்வம் அப்படின்றவரும் மோகன் அப்படின்றவரும் ராஜசேகரவரும் நல்லா திக் ஃப்ரெண்டாக இருந்து இப்போ வெளியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ என் பொண்ணோட ஃப்ரெண்டுங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறான், அதாவது நல்லா கொலகாரன்னு தெரிஞ்சு 7 கொலை பண்ணணவனுக்கு அவங்க ஃப்ரெண்டு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃப்ரெண்டாக இருந்து. ஆனால் என் பொண்ணுக்கு நீங்கள் எவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்து உங்களால் என் பொண்ணு உயிர் விட்டுருக்கா, நமக்கு நடந்தது நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு நடக்கக்கூடாது, இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும், எந்த பொண்ணுங்களுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என் பொண்ணு உயிரை விட்டுருக்கா. நானுமே ஒவ்வொரு டைமும் போகல எல்லா பொண்ணுங்களையும் என் பொண்ணாக தான் பார்த்துருக்கேன். ஒரு சில பொண்ணுங்க அம்மா அம்மான்னு என்னை கூப்பிட்டு ஒடியாரும், ஒரு சில பொண்ணுங்க ஆன்ட்டி ஆன்ட்டின்னு கூப்பிட்டுட்டு ஒடியாரும். அடுத்தது ஹாஸ்டல் நான் போகல என் பொண்ணுக்கு எடுத்துகிட்டு போகல எல்லாருக்கும் தான் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன். அந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஏதாவது நான் ஸ்பெஷல் செஞ்சேன்னா 4 கப்பு 3 கப்புன்னு தான் கொடுப்பேன். எல்லா ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட சொல்லி தான் என் பொண்ணுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறேன். ஒரு கொலகாரனுக்கு அவங்க ஃப்ரெண்டு முழு சப்போர்ட் பண்ணக்குள்ள என் பொண்ணுக்கு நீங்கள் ஏன் நல்ல ஒரு தோழிகளாக இருந்து உண்மைகளை ஏமா சொல்ல வெளி வராமல் இருக்கிறீங்க? நல்லா பாருங்கள் சீதனம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு படம், அதை சீதனன்னு தான் நினைக்கிறேன், அந்த படத்தில் பாருங்கள் ஒரு பொண்ணை கொலை பண்ணிவிடுவாளுங்க ஃப்ரெண்டு, லேடிஸுங்க தான் அவங்க எல்லாரும். அந்த பொண்ணு கொலைக்காக அந்த பொண்ணுங்க எல்லாரும் 5-6 பொண்ணுங்க சேர்ந்து நம்ம ஃப்ரெண்டை கொலை பண்ணோன்னா சும்மா விடக்கூடாது அப்படின்னு அவளுங்க போய் கத்தியால் குத்துவாளுங்க. நான் வந்து உங்களை வந்து கத்தியால் குத்தலாம் சொல்ல கிடையாது, என் பொண்ணை குத்துனவனா நீங்கள் போய் குத்துங்கன்னு சொல்ல கிடையாது. நீங்களாம் வருங்கால சந்ததியினர்கள், நீங்கள் ஒரு கலெக்டரோ டாக்டரோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களாக ஆகக்கூடிய ஒரு போஸ்டிங்கில் வளரக்கூடிய போஸ்டிங்கில் இருக்கிறீங்க. என் பொண்ணும் அப்படி தான் வளர்ந்தா, ஆனால் இந்த ஒரு அயோக்கியனால் என் பொண்ணு வந்து உயிர் விட்டுட்டா. அவளுக்கு நீங்கள் உண்மைகளை வெளியே சொல்ல வாங்க, ஒரு நல்ல தோழிகளாக ஒரு அம்மாவாக என்னை பார்த்தீங்க, ஏன் வெளியே சொல்லாமல் மூடி மறைக்கிறீங்க? நைட்டு ஸ்ரீமதியை யார் கூட்டுகிட்டு போனால், எத்தனை மணிக்கு கூட்டுகிட்டு போனாங்க, திரும்ப நீங்கள் ஸ்ரீமதி இல்லைங்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்போ தெரியும், உங்ககிட்டலாம் என்ன சொன்னாங்க, மிஸ்ஸுங்க என்ன சொன்னாங்க, தாளாளர் என்ன ரவிக்குமார் என்ன சொல்லி உங்களை பேச சொன்னார், உங்களை எப்படிலாம் மிரட்டினாங்க, அன்னைக்கு ஸ்கூலில் பாப்பா எப்படி இருந்தா, இதெல்லாம் தயவு செஞ்சு ஒரு ஃப்ரெண்டாக தயவு செஞ்சு வெளியே வந்து உண்மையை சொல்லுங்கள். அதாவது என் பொண்ணு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா படிப்பா சொல்லியிருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டுங்களே என்கிட்ட என்ன சொல்கிறாங்க, அம்மா ஸ்ரீ வந்து நல்லா படிப்பா, மிஸ்ஸுங்க சொல்லித்தரது கூட எங்களுக்கு அவ்வளோ புரியாது, ஸ்ரீ வந்து எங்களுக்கு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணனா எங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுங்களே சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஏமா துரோகம் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்த விஷயம், என் பொண்ணு வந்து 11th ஜென்ரலாக திருவள்ளுவரை பற்றி ஒரு க்வெஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு 6 மார்க்கு. அப்போ நிறைய பொண்ணுங்க வந்து அந்த க்வெஸ்டினுக்கு வந்து ஆன்சரே பண்ணலை, ஸ்ரீ தன்னுடைய ஜென்ரல் நாலேஜால் திருவள்ளுவரை பற்றி எழுதி 5 மார்க் வாங்கியிருக்கான். அதை பார்க்க எல்லா பொண்ணுங்களும் ஒடியாடுறாங்க, ஸ்ரீ உனக்கு இதுக்கு 5 மார்க்கா 5 மார்க்கா 5 மார்க்கான்னு. அப்படி ஒரு டேலண்டான பொண்ணுங்க என் பொண்ணு, நல்லா ஓவியம் வரைவா. அந்த நோட்டை தான் வந்து இப்போ CBCID வாங்கிட்டு போயிருக்காங்க. நல்ல படிப்பா, நல்ல சிங்கர், நல்ல பாட்டு பாடுவா, ஹேண்ட் ரைட்டிங்கும் சூப்பராக இருக்கும். இப்படி என் பொண்ணை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நானும் அவளும் பாண்டி விளையாடுவோம், அவள் தான் நிறைய வின் பண்ணுவாள், நானும் அவளும் தாயம் விளையாடுவோம், அப்பவும் அவள் தான் நல்லா வின் பண்ணுவாள். இப்படி என் பொண்ணு எல்லாத்துலேயும் டேலண்ட்டு. அவளுக்கு வந்து இன்னும் 18 வயசு ஆகலை, ஆனாலும் எங்கள் அண்ணன் கார் வச்சுருக்காரு, ஒரு நாள் தான் அந்த காரை கையில் கொடுத்தாரு, அடுத்த செகண்டே என் பொண்ணு கார் டிரைவிங் பண்ணிட்டா. நல்ல டேலண்ட்டு, திறமையான ஒரு பொண்ணு. அவளுக்கு வந்து நாங்கள் கஷ்டப்பட்டாலும் எந்த கஷ்டங்களும் தெரியாமல் தான் வளர்த்தோம். அவளுக்கு வந்து தற்கொலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் 1% கூட வந்திருக்காது. இது வந்து ஏன் இப்படிலாம், இப்போது போலீஸ் தரப்பு எங்ககிட்ட 4 நாளாக நாங்கள் போராடணும், எந்த உண்மைகளும் சொல்லாமல் அந்த நிர்வாகத்துக்கு தான் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அடுத்தது போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்குள்ள அந்த டாக்டர் காலில் விழுந்து கும்பிட்றாங்க, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு. அங்கே அந்த அறைக்கு போனது ஒரு ஜென்ஸும் ஒரு லேடிஸும் தான், அவங்க கூட மனசாட்சியே இல்லாமல் அவங்களுமே பொய் சொல்கிறாங்க. எதுக்காக இப்படி எல்லாரும் பொய் சொல்றீங்க, எதுக்காக ஒரு குற்றவாளிக்கு துணை போறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு அடுத்தது இந்த தோழிகள் ஒருத்தருமே முன் வர மாட்டேங்கிறாங்க. CBCID கைக்கு மாறி இன்னைக்கு எத்தனை நாள் ஆகுது, ஒரே ஒரு விஷயத்திலே CBCID இது கொலை தான் நிரூபிச்சிருக்கலாம். மொதல் நாளே பொம்மையை, என் பொண்ணு எடை உள்ள ஒரு பொம்மையை தூக்கி 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 1000 தடவை போடுறாங்க, ஆனால் அந்த பொம்மை ஒரு தடவை கூட என் பொண்ணு விழுந்த இடத்தையே விழ கிடையாது, எங்கேயோ ஒரு தூரத்தில் போய் விழுது. அன்றைக்கே இந்த CBCID இது வந்து தற்கொலை இல்லை கொலை தான் முடிவு பண்ணியிருக்கலாங்க. அந்த ஒரு எவிடன்ஸே போதுங்க,
இது என்னங்க பெரிய 52 நாள் எடுத்துக்கிட்டு 52 வழக்கு இது பண்ணிக்கிட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு எதுக்கு இது தேவையே இல்லைங்க. அந்த ஒரு எவிடன்ஸே போதுங்க. பொம்மையை எத்தனை தடவை அங்கே தூக்கி போட்டாங்க? என் புள்ள வீழ்ந்த இடத்த ஒரு தடவை வீழ்ந்திருக்கமாங்க. இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள். அடுத்தது கைரேகையை கண்டுபிடிக்கலாம், இரத்தக்கரையை கண்டுபிடிக்கலாம், எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இது வரைக்கும் ஒன்றுமே கண்டுபிடிக்காமல் அமைதியாக இருக்கிறதுக்கு ஏன் காரணம், என்ன காரணம், எதுக்காக இப்படி வெளிச்சத்துக்கு வந்து இருட்டு இருக்கிற மாதிரி எதுக்காக நடிக்கிறீங்க, எதுக்காக எல்லோரும் இந்த குலைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், நான் எவ்வளோ தான் கத்துனாலும் கதறினாலும் என் பொண்ணு எழுந்திரிச்சு வரவே மாட்டா. ஆனாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இன்னும் இருக்க போகிற எல்லாருக்கும் சேர்ந்து தான் நான் வந்து போராடுறேன். அடுத்தது இந்த பசங்க, அவங்க பசங்க பள்ளி நிர்வாக தரப்பனுடைய பசங்க ரெண்டு பேர், இந்த நிமிஷம் வரைக்கும் அன்னைக்கு பர்த்டே பார்ட்டி பர்த்டே பார்ட்டி தண்ணி பார்ட்டின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, ஒரு யாருக்கு பர்த்டே கொண்டாடிச்சு அப்படிங்கிற ஒரு உண்மை வெளியே வந்திருக்குங்களா? இன்னாருக்கு தான் அன்றைக்கி டேட் ஆஃப் பர்த்து, இன்னவங்களுக்கு தான் பர்த்டே கொண்டாட இருக்குது அப்படின்னு இந்த நிமிஷம் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதுங்களா? சொல்லுங்கள். ஆனால் பர்த்டே பார்ட்டி தண்ணி பார்ட்டின்னு சொல்கிறாங்களே தவிர, யாருக்கு கொண்டாடப்பட்டது, பள்ளி கொடுத்து உள்ளார எத்தனை பேர் இருந்தாங்க, அதை கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறாங்கன்னா எதுக்காக அப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு அடுத்த விஷயம் நல்லா பாருங்கள், அந்த பசங்க இங்கே இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, லண்டனில் இருக்காங்க, மலேசியாவில் இருக்கிறாங்கிறாங்க. உண்மையிலே அந்த பசங்க தப்பு பண்ணலை, அந்த பசங்களுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பவமும் நடக்கலைன்னா எதுக்காக அவங்க ஓடி மறையணும்? இல்லை அந்த சிபிசிஐடியோ இல்லை போலீஸ் தரப்பு அதிகாரிகளோ பல வதந்திகளை கிளப்பிட வேண்டாம். இந்த அவங்க இங்கே தான் இருக்கிறாங்கன்னா ஆதாரப்பூர்வமாக மக்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வரலாமே. ஃபோட்டோ போட்டு அந்த எங்கே இருக்கவங்களோ அந்த லொக்கேஷனோட இந்த லொக்கேஷனில் இங்கே தான் இருக்கிறாங்க, நாங்கள் அவங்கள விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோன்னு சொல்லலாமே. எதுக்காக மூடி மறைக்கிறாங்க? இந்த நிமிஷம் வரையும் அந்த பசங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் ஏன் நம்ம ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கணும்? அதுக்கு ஒரு பதிலை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல. அடுத்தது, நாங்கள் எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு பிரச்சனை தான், போலீஸ் தரப்பாலேயோ டாக்டராலேயோ சிபிசிஐடியோ இல்லை நீதிபதியாலையோ. நல்லா பாருங்கள், அங்கே போய் நாங்கள் என்ன கேட்குறோம். அதாவது இப்போ நாங்கள் போய் பிரேதத்தை பார்க்கக்குள்ளேயே என்ன தோணுதுன்னா, பாப்பா நல்லா உப்பி போயிருக்கா. அப்போது ஒரு பெத்த தாய் பார்க்கக்குள்ளேயே 6 மணிக்கு தான் வந்து குதிச்சான்னு சொன்ன ஒரு பொண்ணு அப்போ போய் பார்க்கலாம் அவ்வளோ உப்பி போயிருந்தா எந்த தாயாவது எடுத்துகிட்டு வந்து புதைப்பாளா? நீங்கள் சொல்லுங்கள். நான் இங்கே என்ன கேட்குறோம், என் பொண்ணுக்கு என்ன நேர்ந்தது, எப்படி நேர்ந்தது, யாரால் நேர்ந்தது, இதுதானே எங்கள் கேள்வி, இதுதானே எங்களுடைய நியாயமான கோரிக்கை. இதில் பதில் சொல்கிறதுல நிர்வாகத்துக்கோ மற்ற ஊழியர்களுக்கோ இதில் என்ன இது வந்துட போகுது, அவங்க சொத்து சுகம் குறைய போகுதா? உண்மைகளை எடுத்து சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகிட போகுது? இது கேட்குறதுல ஒரு பெத்த தாய்க்கு தரேன், நான் அப்படி எடுத்துகிட்டு வந்து கொளுத்துனாலும் ஐயோ நான் என் உயிர் உள்ள வரைக்கும் என்னால் நிம்மதியாக தூங்க முடியுமா? இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். 40 நாளாகவே நாங்கள் தூங்காமல் கொந்தளிச்சு போயிருக்கிறோம். நம்ம பொண்ணு எப்படி சேர்த்துருக்கோம், எப்படிலாம் சேர்த்துருக்கோம், யார் யார் என்ன பண்ணியிருப்பா, எவன் கையை பிடிச்சாங்கிறாங்க, மூக்கை பிடிச்சாங்கிறாங்க, காலில் காயம், 16 இடம் காயங்கிறாங்க, எலும்பு முடிஞ்சு, இப்படி ஒரு பெத்த தாய் எப்படி செத்தா, எப்படி போனா அப்படின்னு என் புள்ள அந்த 2 மணி நேரம் சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்கிறான். அவனெல்லாம் அந்த நாட்டில் வாழ்கிறதுக்கு தகுதியே கிடையாது. 2 மணி நேரம் சித்திரவதை பண்ணக்குள்ளே என் புள்ள மனசு எவ்வளோ துடி துடிச்சிருக்கோம், அதனுடைய ஆசைகள் கனவுகள், எத்தனை அப்பாவை கூப்பிட்டுருக்கோம், எத்தனை அம்மாவை கூப்பிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு கொடுமை உலகத்தில் யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் நீதி கேட்குறோம். இந்த மாதிரி அரக்கன் வாழக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பள்ளிங்கிறது கல்வி, பல பேர்த்த ஆசிரியராகவோ டாக்டராகவோ இப்படி பல துறைகள் வந்து உங்கள் மூலமாக வளரணுமே தவிர, இப்படி ஒரு உயிர் வந்து அழியவே படக்கூடாது கல்வி நிறுவனத்தில். அது அழிஞ்சதுக்கு காரணமே வந்து யாருன்னா அந்த தாளாளர் தாளாளர் பையன் அவங்களுடைய அவங்களாம் வந்து எதுக்காக இங்கே இருக்கணும், இந்த பூமியில் இருக்கணும். நம்மலாம் வந்து இந்த பூமியில் மண்ணீதி சோழன் கண்ணுக்குட்டிக்கு நேர்ந்த ஒரு துயரத்துக்கு மாடு போய் பெல்லு அடிக்கக்குள்ளே அந்த தன்னுடைய மகனையே தேர்காலில் இட்ட கதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அப்படி இருக்கக்குள்ள இந்த சாந்திக்கு வந்து இந்த விஷயம் தெரியுமா இல்லை தெரியாதா, இல்லை அவங்களும் இதில் கூட்டு களவாணியா? அப்படி ஒரு நாட்டில் இருக்கிற என் பிள்ளை உயிர் போயிடுச்சு, உன் பிள்ளை உயிரை எதுக்காக நீ பாதுகாக்கிற? உண்மைகளை சொல்லுவோம். புருஷன் தப்பு பண்ணியிருந்தாலும் பிள்ளை தப்பு பண்ணியிருந்தாலும் உண்மைகளை சொல்லுங்கள். என்னுடைய பணத்தை மொத்தமாக கட்டுக்கட்டாக வாங்கி சாப்பிட்ருக்கீங்க, அதுக்காக ஒரு நன்றி உணர்ச்சி விசுவாசம் இருக்கிறது இல்லையா? அதாவது நல்லா யோசித்து பாருங்கள், நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் என்ன கேட்குறோம், எங்கக்கிட்ட சொத்து கொடுங்க, சுகம் கொடுங்கன்னு நாங்கள் கேட்கவே கிடையாதுங்க. நீதிமன்றத்தில் போயிட்டு என்னுடைய பொண்ணு சாவில்
மர்மங்கள் இருக்குது, பல சந்தேகங்கள் இருக்குது. அவங்க கள்ளக்குறிச்சியில் வந்து அவங்களுடைய டாக்டர் தான், அதாவது 7 கொலைக்கு அவங்க துணைப்போன டாக்டருங்க தான் திரும்ப திரும்ப இருக்கிறாங்க. அவங்க பண பலம் மிக்கவங்க, அரசியல் பலம் மிக்கவங்க, அரசாங்க சப்போர்ட் இருக்குது. நாங்களாம் வந்து ஒரு தினசரி விவசாயி, எங்களுக்கு ஒரு எங்கள் பக்கம் உள்ள ஒரு டாக்டரை வையுங்கன்னு தான் கேட்குறோம், அங்கேயுமே எங்களுக்கு மறுக்கப்படுது. அப்போது காவல்துறைக்கிட்ட போனாலும் எங்களுக்கு பிரச்சனை, நீதித்துறைக்கிட்ட போனாலும் எங்களுக்கு பிரச்சனை. அப்போது ஒரு ஏழை எங்கே தான் போகிறது? அது போகுதா? சரி, அவங்களாம் தான் போனால் போகிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களும் நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க. சரி, அங்கே பார்த்த வேலை செய்கிற டீச்சர்ஸ் வருவாங்கன்னா அவங்களும் எங்களுக்கு எதிராக நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க. ஒரு ஆமினி வேன் டிரைவர், அவங்களாம் வந்து எங்களை போல் அவரும் ஒரு ஏழையாக தான் இருப்பார். அவர் மண்ணாங்கட்டி எல்லாருமே என் இடத்த நின்று யோசித்து பாருங்கள், எதுக்காக எல்லோரும் இப்படி ஒரு பொய் சொல்கிறீங்க, இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க, எதுக்காக சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட தெரியவே இல்லை. அப்படி கொலை மிரட்டல் வந்தால் கூட சொல்லுங்கள், பப்ளிக்காக சொல்லுங்கள், இந்த மாதிரி நாங்கள் உண்மையை சொல்ல வரோம், இவர் கொலை மிரட்டல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை அவர் இத்தனை கொலை பண்ணியிருக்காரா அந்த தகவலை வந்து வெளியே சொல்லுங்கள். இல்லையா, அந்த அவர் உங்களுக்கு காசு கொடுத்து மறைக்கிறாரா, அந்த பாவப்பட்ட பணத்தை தயவு செஞ்சு வாங்காதீங்க, அதை வாங்கியிருந்தாலும் உண்மையை வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு தான் நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கோம். தயவு செஞ்சு ஒரு தாயோட உணர்வை புரிஞ்சுக்குவோங்க. என் பிள்ளைக்கு நேர்ந்தது இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே நேரக்கூடாது. அதாவது உண்மையை சொல்லணும்னா, யாருமே முகம் தெரியாது, அறிமுகம் இல்லாத, ரத்த சம்பந்தமே இல்லாதவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த ஊடகங்கள்கிட்ட பேசுகிறாங்க, ஊடகங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ உண்மை தெரிஞ்ச நீங்கள் ஏன் வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறீங்க? தயவு செஞ்சு வெளியே வந்து சொல்லுங்கள். அதுக்கு அடுத்த விஷயம், நிறையா பிள்ளைங்க அம்மா சாப்பிடுங்க, ஸ்ரீமதி பாப்பா நம்ம கூட தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லக்குள்ள அவங்க தோழிங்க ஒரு நாள் கூட அம்மா நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் பொண்ணாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் ஆறுதல் சொல்லாமல் இருக்கிறாங்க. அதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப மனசு வலிக்குதுங்க. இதே அந்த ஹாஸ்டலில் என் பொண்ணு இல்லை என் பையனோ அங்கே படிச்சிருக்கட்டும், உண்மையை சொல்ல வருவாங்களா வரமாட்டாங்களா? நீங்களும் அந்த இடத்த இருங்க, உண்மையை சொல்ல வாங்க அப்படின்னு தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு எங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, உண்மைகளை சொல்லுங்கள். அதாவது இவ்வளோ ஊடகங்கள் இவ்வளோ அரசியல்வாதிகள், ஒரு சில படித்தவர்கள், அதாவது வக்கீல், டாக்டர்ஸுங்க, நிறைய பேர் பிரமுகர்கள்லாம் வந்து ஸ்ரீமதி கொலை வந்து கொலைதான் சொல்லி பேசுகிறாங்க. அப்படி பேசப்பட்ட ஒரு ரவிக்குமாரை இந்த 40 நாள் வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போது எத்தனையோ சாவுகள், இன்னும் உண்மைகள் வெளியே தெரியாமல் இருக்குது. இன்னும் அவங்களெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும்? மக்களே, நாம் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் செல்வி அவர்கள் எந்தளவு பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணலாம் மக்களே, இந்த வழக்கு எதை நோக்கி போக போகுது, இந்த தாயோட குமுறல் அப்படின்றது எந்தளவு உண்மையாக இருக்குது அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணலாம். இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தாங்க. என்னன்னா, ஒரு சில என்ன தரமாக சொல்கிறாங்க, செல்வி அவர்களுக்கு மீடியா மேலே ஒரு கிரேஸ் வந்துருச்சு, அவங்க மீடியா ஃபேம் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க, அதனால தான் இப்படி வளைச்சி வளைச்சி எல்லாருக்கும் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அப்பேற்பட்ட கேவலமான பேச்சுகளோ இதுவோ ஒன்று. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, நீங்களே வீட்டில் ஆசாசியாக வளர்த்த ஒரு பையனையோ பொண்ணையோ காவு கொடுத்துட்டு தான் மீடியா ஃபேமுக்கு ஒருத்தவங்க ஆசைப்படுவாங்களா? அதுவும் அம்மா. இது பொதுவான ஒரு விஷயங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை இது. அப்படி இருக்கிறப்ப இது போலலாம் எப்படி பேசுகிறதுக்கு அவங்க மனசு வருதுன்னு சத்தியமாக புரியல. இவங்க எதிர்பார்க்கறது சப்போர்ட் மட்டும்தான், எங்களுக்காக போராடுவாங்க, வன்முறை இன்னொன்று நடக்கும், எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம், கவர்மெண்ட் ப்ரெஷர் கிரியேட் ஆகும், இப்படிலாம் அவங்க பேசல, கோரிக்கை விடுக்கல யாருக்குமே. ஜஸ்ட்டு என் பொண்ணை இழந்துட்டேன், அவள் இறந்த சார்ந்து பள்ளி நிர்வாகம் சொல்கிறது தற்கொலைன்றாங்க, ஆனால் எங்களுக்கு கொலையாக இருக்குமோன்னு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு காரணமும் பள்ளி நிர்வாகம் தான், ஏன்னா அவங்க கரெக்டான ஒரு எவிடன்ஸை காமிச்சிருந்தாங்கன்னா 5 நிமிஷத்தில் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருப்போம். ஆனால் இப்போ வரைக்கும் தற்கொலைன்ற நிரூபிப்பதற்கான ஒரு ஆத்தன்டிக்கேஷனான ஒரு ஆதாரம் எங்கள் கிட்ட காட்டில், நாங்கள் எப்படி நம்ப முடியுங்க, மகளை இழந்திருக்கோங்க அப்படின்றாங்க. இந்த தாயோட நீதி கோரிய போராட்டத்துக்கு உங்களால் ஆதரவு கொடுக்க முடியலனா கூட பரவாயில்ல, இதை துச்சமாக மதித்து அவதூறான கருத்துக்களை பரப்பிட்டு இருக்கீங்களே அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா யாரை யார்கிட்டே காசு வாங்கலை, எந்த மீடியாவும் சரி, பள்ளி நிர்வாகத்துக்கிட்டேயோ இல்லைனா இவங்கக்கிட்டேயோ ஒரு பைசா எதுவுமே கிடையாது. நாங்கள் எல்லா செய்தியும் ஒரே மாதிரி அப்ரோச் பண்ணுவோம், அதே மாதிரி தான் இதையும் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் விசாரித்து பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் மியூச்சுவல் பெனிஃபிட் அப்படின்றது கிடையாது, உண்மை வெளியே வர்றாங்க, அதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலனா கூட பரவாயில்ல, ஏற்கனவே கஷ்டப்படுற குடும்பங்க, இது மாதிரி நிறைய கருத்துக்களை பதிவிட்டு அவங்களை இன்னும் கஷ்டமாக்காதீங்க. ஏன்னா இவங்க அப்டேட்ஸ் இந்த வழக்கு சார்ந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நாம் பேசுகிற பல விஷயங்களை அவங்க கேட்கக்கூடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இதை ஆக்சுவலாக அட்வைஸாக சொல்லலை, அவங்க இடத்துல நீங்கள் இருந்தால் யோசிச்சு பாருங்கள், அதுக்கப்புறம் பேசுங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.